என்ன சொல்றாரு பெட்ரோல் இன்ஜின் 4 சீட்டர் கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே. அண்ட் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சோழிங்கநல்லூரில் இருக்கிற பூம் கார்ஸில் தான் நான் இருக்கேன். ஸோ பூம் கார்ஸ் வந்து நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு 3 காரை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பூம் கார்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். ப்ரீமியம் கார்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியம் லக்ஸரியாக இருக்கட்டும், சூப்பர் கார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே பூம் கார்ஸில் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், கார் வாங்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும். கார் வாங்கிட்டோம் அப்படின்னா லக்ஸரி கார், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினா இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் கார், லக்ஸரி கார் நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி ஹை பட்ஜெட் கார் போகும்போது பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்க ப்ரீ ஓண்டா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் உங்க பட்ஜெட்ல வரும். அந்த பட்ஜெட்ல நீங்க கார் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் பூம் கார்ஸ். அதான் விஷயமே. ஷோரூம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் இருக்கு. இன்ன நவு காலையில இருந்து நைட்டு வரைக்கும், ஷோரூம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லா கார் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க வரும்போது என்ன கார் இருக்கோ நீங்க வந்து அந்த காரை பார்க்கலாம். காரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க காரை வாங்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நிறைய கார் வந்து பிடிக்கும். உங்களுக்கு எந்த கார் பிடிக்குமோ அந்த கார் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த காரும் இவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு மிஸ்டர் டான் எதுக்காக இங்க நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு 3 காரை பாக்குறது தான் இங்க வந்திருக்கேன். ஒன்று வந்து மஸ்டங் ஜிடி ஷோரூம்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் வான்டேஜ். இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் கார்னே சொல்லலாம். இந்தியாலேயே வந்து 5 கார் தான் இருக்கு. அதுல ஒரு கார் வந்து பூம் கார்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் லக்ஸரி செடன் வந்து பென்ட்லி, அதுவும் வந்து ஷோரூம்ல இருக்கு. இது எல்லாமே தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம ஷோரூம்ல இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே வந்து அப்படியே ஒரு ரன் த்ரூ பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷோரூம் குள்ள நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் காரே வந்து பெஸ்ட் காரா காட்டணும் அப்படின்னு சொல்லி, ஓகே நான் ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸே பண்ணல, மிஸ்டர் அருண், மேனேஜர் ஆஃப் தி ஷோரூம் பூம் கார்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய் ப்ரோ. தான் வந்து நம்மளை ஷோரூமில் டூர் கூட்டிகிட்டு போறாரு. அதுலேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான 2 கார் பக்கத்தில் தான் நிற்குது, மஸ்டங் ஜிடி, ஆஸ்டன் மார்டின். அதோட கீஸை வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா i8 கீ, நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டாங் ஜிடி, மஸ்டங் ஜிடியோட கார் கீ. ஸோ ஆஸ்டன் மார்டின் வேண்டேஜோட கார் கீ நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து கிறிஸ்டல், அண்ட் இந்த கிறிஸ்டல் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கணும். இன்கேஸ் இது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா 2 லட்சம் ரூபா கொடுத்து நம்ம கீ மட்டும் வாங்கணும். சேஃபாக வைங்க ப்ரோ. ஆஸ்டன் மார்டின் காருக்கு போகும்போது அதை பற்றி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி i8 கார்ல வந்து மெயினான ஒரே ஒரு விஷயம், தி ஏரோடைனமிக்ஸ் னு சொல்வாங்க. இந்த கார் போகும்போது அந்த காருக்கு ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படினா இன்னுமே அதுக்கு ஒரு புஷ் இருக்கும். அந்த பாடி ஷேப்பே வந்து அதுக்கேத்த மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாங்க. சோ ஓபன் பண்ணோம் அப்படினா பட்டர்ஃப்ளை டோர்ஸ், லுக் அட் தட், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? கார்பன் அலுமினியம் கேசிங் வந்து பண்ணிருக்காங்க. இதனால என்னன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், பட் நல்ல ஸ்ட்ராங்கான கார். இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. நார்மலா இருக்கிற கார்ஸ்ல ஏறுற மாதிரி இதுல ஏறக்கூடாது. இதுல எப்படி நம்ம ஏறணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்துட்டோம், ஸ்டூல்ல உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கார் எப்படி உள்ள போட்டோம்னா நம்மளே ஸ்லைட் ஆகி உள்ள போயிருவோம், அவ்வளவுதான் மேட்ரு. செம்ம கம்ஃபர்ட், நல்ல கம்ஃபர்டான கார். இங்க இருந்து பாக்கும்போது எனக்கு ரோடு தெரியல, பட் நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணோம்னா வேற லெவலான கார். உள்ள நீங்க பாக்கலாம், இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டா இருக்கட்டும், எல்சிடி ஸ்கிரீனா இருக்கட்டும், இந்த கியர் செக்ஷன், இது எல்லாமே வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. காருக்கு வந்து லெக் ரூம் நிறைய இருக்கு. லெக் ரூம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், காருக்குள்ள வந்து எனக்கு உட்காந்து போற மாதிரி தெரியல, எடுத்துட்டே ஓட்டுற மாதிரி தான் இருக்கு இந்த காரு. ஸோ இதை பத்தின வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் சொன்னா, இது ஆக்சுவலி 4 வீல், ஓகே ஸ்போர்ட்ஸ் கார், 4x4, ஓகே 4x4 மீன் இன் தி சென்ஸ் பேக் டு டயர் வீல் வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல ரன் ஆகுது. ஓகே 1.5 லிட்டர், ஓகே 1.5 லிட்டர். ஆக்சுவலி இந்த BMW க்கு யூசுவலா 3 லிட்டர் 2 லிட்டர் தான் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வண்டிக்கு மட்டும் 1.5 லிட்டர் பண்ணிருக்காங்க. ஓ வாவ், ஃப்ரண்ட் வந்து பேட்டரில ஏங்கும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ்லாம் சொல்றீங்க? சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு? என்ன சர்ப்ரைஸ் ப்ரோ? சர்ப்ரைஸ்லாம் நம்மளால தாங்க முடியாது. சர்ப்ரைஸ் சொன்னா தான் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு டைரக்டா காட்டிடுறேன். கார்ல ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்களா? அதுக்கும் மேல, அதுக்கும் மேலயா? சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஓகே, நம்ம தலைவதி யூஸ் பண்ண கார், தலைவதி யூஸ் பண்ண கார். ஓ வாவ், BMW ல X6M. ஓகே, 540D 4 wheel drive, வெரி நைஸ் கார். இளைய தலைவதி விஜய் அண்ணா யூஸ் பண்ண கார் BMW X6. இங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, திஸ் இஸ் இட். ஆண்டேசா கார் வீடியோ பண்ணப்ப கூட நான் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகல, ஏன்னா அது வந்து மூவில மட்டும் தான் யூஸ் பண்ணாரு, பட் இத ரியல் லைஃப்லயே அவர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. BMW X6 ஸ்போர்ட்ஸ் கூப்பே. ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் தான், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் SUV.
இத பார்த்தா பயங்கர டெம்ட்டிங்கா தான் இருக்கு. ஆமா இட்ஸ் a 4 wheel drive. ஓகே. 3 liter engine. Producing around 313 bhp. Okay. 650 nm torque. பட் நல்ல ஸ்பீட் இருக்கும். throttle speed 0 to 100 in less than 6 seconds சொல்லலாம். 0 to 100 and top speed வந்து around 250 பண்ணும். 230 பண்ணும். 230. ஒரு drive போனா இன்னுமே நல்லா இருக்கும். போலாமா? போலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் எவர் இளைய தளபதி விஜய் அண்ணா வச்சிருந்த கார்ல வந்து நம்ம ஒரு டெஸ்ட் டிரைவ் போக போறோம். This is it. வாங்க போயிட்டு வரலாம். செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன் நானு. பாருங்க இந்த சீட்ஸ்லாம் இங்கேயும் தளபதி பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு 4 to 5 சாங்ஸ் தளபதி சாங்ஸ் டிஃபால்ட்டாவே இருக்கு. இதுல டிஃபால்ட்டாவே நீங்களே பாத்துக்கலாம். போடுங்க ப்ரோ ஒரு அழுத்து அழுத்துங்க போயிடுவோம். மேட்சோ அங்க பாருங்க ஸ்பீட. திஸ் இஸ் இட். நார்மல் மோட்ல இருக்கு. ஓகே ஸ்போர்ட் மோட் போடுறேன். ஓகே டன். இந்த பேட்டரி ஷிஃப்ட் யூஸ் பண்ணுங்க. அந்த என்ஜின் பவர் இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. ஆக்சுவலா காருக்குள்ள நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸ்பீடோ மீட்டர் மட்டும் ரைஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு உள்ள நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப நான் கிளாஸ் ஓபன் பண்ணும்போது அந்த விண்டோ வச்சுதான் எனக்கே தெரிஞ்சு அடிச்சு கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு டிரைவ் எத்தனை பேருக்கு போக பிடிக்கும்? இந்த மாதிரி சன்செட்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தளபதி கார்ல நீங்க வந்து ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கல்ல, அதான் வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது. பிரதர் வந்து நம்ம கான்ட்ரஸ்ட் கார் வீடியோ பாத்திருக்காரு. பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாருன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். இந்த ஸ்டியரிங் எப்படி ப்ரோ இருக்கு? குழந்தை மாதிரி இருக்கா? BMW ஓட USP எங்களோட டிரைவிங் பிளஷர் தான். கார்ல உட்கார்ந்து போறவங்களோட டிரைவர் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுவார். அதான் ப்ரோ சொல்ல வரீங்க? ஆமா ஆமா. கார் பார்க் பண்ற வரைக்கும் பார்த்துட்டு தான் நான் வந்து ஷோரூம்ல இருந்து கிளம்ப போறேன். ஏன்னா கார் உள்ள உட்கார்ந்து டிராவல் பண்ணாலும் பிளசண்டா இருக்கு, காரை வெளியே நம்ம பார்த்தாலும் பிளசண்டா இருக்கு. என்ன பண்றது? பார்க்கிங் அசிஸ்ட் பண்ற Ford Mustang GT அதுக்கு முன்னாடி தான் நான் இருக்கேன். ரொம்பவே ரேரான ஒரு கார். இங்க சென்னையில எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு தெரியல. 400 ஹார்ஸ் பவர் இருக்கிற கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஸ்டங் ஜி டி. அண்ட் ஷெல்பி கார் வந்து நம்ம வின் டீசல் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல ஓட்டிருப்பாரு. அந்த காரோட தம்பி கார்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ காருக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5.2 லிட்டர் இன்ஜின் V8 அண்ட் இதோட டார்க் வந்து பாத்தீங்கன்னா 515. ஸோ உள்ள போயிட்டு கார் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்ஜின் சவுண்ட வந்து கேட்கலாம். காருக்குள்ள ஏறின உடனே அது ஃபாஸ்டா மூவ் ஆகும் போது நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து மஸ்டங் ஜிடில கண்டிப்பா ஒரு டிரைவ் போனோம். செம்ம கம்ஃபர்ட்டா இருக்கு ப்ரோ. இங்கேயும் லெக் ரூம் நான் படுத்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு காக்பிட் மாதிரி இருக்கும். ஃபிளைட் காக்பிட் மாதிரி இருக்கும். சுவிட்சஸ் எல்லாம் பாருங்க. ஓகே சவுண்ட பாருங்க. எக்ஸாஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. டூரிங் மோட் இருக்கு, ஸ்போர்ட் மோட் இருக்கு, ட்ராக் மோட் இருக்கு, கஸ்டம் மோட், நாலு மோட் இருக்கு. ஓகே இப்போ நான் ட்ராக் மோட் வைக்கிறேன். ட்ராக் மோட் வச்சு நான் லைட்டா தான் த்ராட்டில் கொடுக்க போறேன். நீங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஓகே இப்போ நீங்க அப்படியே ஆக்சலரேட் பண்ணுங்க. நான் வந்து இங்க இருந்தா நல்லா இருக்காது. காருக்கு வெளியில போய் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சவுண்ட் வந்து ஒரு போதை தான். சூப்பர் காரு. கார் உங்களுக்கு பிடிக்கனாலே இது ஒரு போதை தான். பாருங்க கேக்குதா சவுண்டு? மஸ்டங் ஜிடியோட எக்ஸாஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நான் இங்க உட்கார முடியாது. பயங்கர சவுண்டா இருக்கு. கொஞ்சம் கொயிங்கின்னு தான் கேக்குது காது. ப்ரோ என்ன இப்படி பண்ணிட்டீங்க? கார் ஷூட் பண்ண வந்தேன், ஒரு காதை காலி பண்ணிட்டீங்களே. தி நெக்ஸ்ட் லெவல் தான் நான் வந்து சொல்லுவேன். மஸ்டங் ஜிடி. நீங்க வந்து ஒரு கார் பிரியர் அப்படின்னா மஸ்டங் ஜிடி. ஒரு ஃபன் ஃபேக்ட், அந்த வண்டி ஓகே ரேர் வீல் டிரைவ் வந்து நீங்க ரேர் வீல் டிரைவ் கண்ட்ரோல் அது. ஓகே டார்க் வந்து அவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே ஸோ அது வீல் ஸ்பின் பயங்கரமாகும். பயங்கரமாக இருக்கும் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ட்ரிஃப்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ட்ரிஃப்டிங்னா அது ஈஸியாக வரும். யூஎஸ்லாம் டோனட் 360 சொல்லுவாங்க. டோனட் 360 அந்த ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட். அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. வாவ் அதெல்லாமே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொன்னீங்க, நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். இங்கே எப்படி ஹோண்டா சிட்டி கார் வந்து நமக்கு சேல் ஆகுதோ அதை விட அதிகமாக யூஎஸில் வந்து மஸ்டங் கார் மஸ்டங் ஜிடி வந்து சேல் ஆகும். இது வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட். பட் சீரியஸ்லி டு தி நெக்ஸ்ட் லெவல் தான் நான் சொல்லுவேன். இந்த காரு காரை ஷோரூமில் வச்சு நம்ம ஆக்சலரேட் பண்ணதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா காரை ரோட்டில் எடுத்துகிட்டு போய் ஓட்டும் போது இந்த சவுண்டு just can't imagine. நம்ம ஆஸ்டன் மார்டினுக்கு போயிடலாமா? ஸோ என்னோட ஃபேவரட் கார் மஸ்டங் ஜிடி நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார், அதுவும் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப பிடிச்ச கார்னே சொல்லலாம். ஆஸ்டன் மார்டின். இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம் என் பின்னாடி இருக்கிறது ஆஸ்டன் மார்டின் வேண்டேஜ். இது வந்து ஒரு கன்வெர்டபிள் கார். ஓ ப்ரோ இதை சொல்லுங்க, இதை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணுமே. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பீடு ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபாஸ்டஸ்ட் கார்னு சொன்னீங்க. ஆஸ்டன் மார்டின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4.4 லிட்டர் V8 இன்ஜின். 4.4 லிட்டர் V8 பெட்ரோல் இன்ஜின். ஓகே நேச்சுரலி
வெரி ஆஸ்பிரேட்டட். ஓகே. யூஷுவலா வந்து எல்லா வண்டியும் வந்து கொஞ்சம் டர்போ சார்ஜர் இருப்பாங்க, சூப்பர் சார்ஜர் இருப்பாங்க. அதாவது சின்ன இன்ஜின் சைஸ்லயும் வந்து கொஞ்சம் டர்போ சார்ஜர் சூப்பர் சார்ஜர் வச்சீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஆனா இது நேச்சுரல் ஸ்பீடுக்கு. ஆமா, ஓகே, ஸ்பீடுக்கு, பெட்டர் ஹார்ஸ் பவருக்கு, பெட்டர் டார்க். பட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இந்த இன்ஜினே ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளவு டார்க்கும் அவ்வளவு பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணும். இது பாத்தீங்கன்னா 420 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 490 என்எம் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 0 to 100 இன் லெஸ் தென் 5 செகண்ட்ஸ். 0 to 100 லெஸ் தென் 5 செகண்ட்ஸ். வாவ். டாப் ஸ்பீடு வந்து 280. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. சோ 0 to 100 இன் லெஸ் தென் 5 செகண்ட்ஸ் இதுவே வந்து போதும். காரை நீங்க பாக்கலாம். காருக்குள்ள உட்கார்ந்து நம்ம பார்க்க போறோம். காருக்குள்ள போயிட்டு அந்த கீ, இந்த கிறிஸ்டல் கீ காட்டினல, இந்த 2 லட்சம் ரூபாய் மேட்ரு, அதை வந்து நம்ம இப்ப போட்டு நம்ம பார்க்க போறோம். மிஸ்டர் மார்டின் கம்ப்ளீட்லி லெதர். இந்த ஃபினிஷிங்கே பாருங்க, 2-சீட்டர் கார் இது. ஆஸ்டன் மார்டின்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா, இதெல்லாம் ஹேண்ட் மேட். ஒரு செட் அப்படியே வரும், இது அப்படியே ஒரு செட். கீ இன்செர்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ. இதுதான் இன்ஜின் ஸ்டார்ட். ஓகே, நியூட்ரல். இது டி டிரைவிங் மோட். டிரைவிங்கே நியூட்ரல், ரிவர்ஸ், பேடல் ஷிஃப்ட். பேடல் ஷிஃப்ட் இப்போ வேணும்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார் ஓனரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த டோர் இருக்குல்ல, அதில் கீழே அந்த என்ட்ரன்ஸில் வந்து அவங்களே என்கிரேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஸோ கால்டு பீஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் வந்து இதுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்டன் மார்டின் வாண்டேஜ், நம்ம ஜேம்ஸ் பாண்ட் கார். ஷோரூமில் வந்து நிறைய கார் இருக்குது, அதில் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மினி கூப்பர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மினி கூப்பர் எஸ் டைப் வந்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து கன்வெர்ட்டபிள். அதே மாதிரி இன்னொரு குட்டி கார் அபார்த் 595 காம்படிஷன், இங்கே நீங்கள் பார்க்கலாம். இட்டாலியன் நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 4-சீட்டர் கார். ஸோ இது எப்படி ப்ரோ? சன்ரூஃப் இருக்கு, 4-சீட்டர் கார். ஓகே. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேசிங் எடிஷன், அதாவது அபார்த் இருக்கும். ஓகே. ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு என்ன சீட் இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. 1949ல ஒரு ரேசிங் டீம் ஆரம்பிச்சார் அவர். வந்து லேட் 1945ல வந்து ரேசிங் டீமுக்கு இது ஸ்டார்ட் பண்ணார். அப்புறமா ஃபியூச்சர்ல வந்து அவர் ரோட் சிவிலியன் காஸும் மேனுஃபேக்சர் பண்ணார். 1971ல ஃபியட் வாங்கிட்டாங்க இதை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் காஸ்க்குலாம் ஃபியட் வந்து அபாத்னு பேர். ஃபியட் அபாத் புண்டோ கார் இருக்கும், ஃபியட்ல புண்டோல அபாத் எடிஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஃபியட் 500, ஃபியட் 500ல இது அபாத் எடிஷன் 595. பாருங்க ஸ்கார்பியன். ஸோ அதான் அவரோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா அபாத் இந்த ஸ்கார்பியன் சிம்பிள். ஸ்கார்பியன் சிம்பிள் தான் இல்லை, 595. சீட்ஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நார்மல் காசோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான், பவர்ஃபுல்லான கார் தான் இல்லை. ஷோரூமில் வந்து மினி கூப்பர் இருக்குன்னு நினச்சேன். மினி கூப்பரோட மினியாக ஒரு காரு, மினி கூப்பரோட தம்பின்னு நம்ம வந்து சொல்லலாம். அபாத் கார், இட்ஸ் நைஸ் டு சீ திஸ் கார். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய ஷோரூமில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஃபைனலாக பென்ட்லி காட்டாமே விட்டுருவீங்க போல இருக்கே. போயிடலாமா? ஷோரூமில் வந்து ரெண்டு பைக் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். நம்ம வந்து பென்ட்லியை ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். எவ்வாறுங்க அபாத் கார் வந்து வெளியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹாயபுசா பைக் இருக்குது, 1340cc, 155 horse power இதுல இருக்கு. twin brothers அந்த exhaust வந்து நமக்கு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்றேன். அதுக்கு முன்னாடி சவுண்ட் நம்ம கேட்கணும்ல, exhaust சவுண்ட் அதை இப்ப பாத்துறலாம். நம்ம Mustang சவுண்ட் இதுல எதிர்பார்க்கலாம். ஓகே, கேக்குதா exhaust சவுண்ட்? சூப்பர். ஆன் ரோட்ல வந்து இந்த பைக்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கணும். and 0 to 100 வந்து less than 3 seconds-ல போயிடும். எக்ஸாஸ்ட் சவுண்டை கேளுங்க. ஆஃப் பண்ணிட்டேன், இந்த புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைதி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி ஃபேட் பாப் பக்கத்தில் இருக்கு, இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி ஃபேட் பாப் இருக்கு. இதுக்கு வந்து கீ ஃபாப் தான், நம்ம வந்து கீ போடணும்னு கிடையாது. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 155. இது க்ரூசரு, அது ஸ்போர்ட்ஸ் பைக். ஸ்போர்ட்ஸ் பைக், எக்ஸாக்ட். ஸோ அதனால அதுலேயும் க்ரூஸ் பண்ணலாம். ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஹைபஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் இது கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, இது ஹார்லின்றது வெறும் க்ரூசிங் மட்டுமே உருவாக்கணும் வண்டி. இப்போதான் அவங்க வந்து ரேசிங் செக்மெண்ட் வராங்க. ஸோ ஒரு லாங் டிரைவ் நீங்கள் போகணுன்னா இதில் நீங்கள் போகலாம். ஜம்முன்னு உட்காந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கு ரெடி பண்ண வண்டி தான். ஆனால் வண்டி வேறு லெவல் ஹெவி, நம்ம வந்து ஈஸியாகலாம் நம்ம டேர்ன் பண்ண முடியாது. நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னு வைங்களா, பொறுமையாக தான் டேர்னிங் வந்துட்டு நம்ம டேர்ன் பண்ண முடியும். இதுவும் சரி, ஹாயபுசாவும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு குழந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சவுண்டை கேட்டிங்களா, அப்படியே ஒரு சக்குன்னு ஒரு அடி அடிக்கும். சூப்பர் ப்ரோ, நைஸ், செம்ம. ஸோ ரெண்டு பைக்கை நம்ம பார்த்துட்டோம். ஃபாஸ்டஸ்ட் லக்ஸரி செடன் பென்ட்லி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன் பூம் கார்ஸ். ஸோ இட்ஸ் ஹியர் பென்ட்லி, பார்க்கலாம். இங்கேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள சீட்ஸ் பாருங்கள்,
லெதர் சீட்ஸ் வேற லெவல் ஸ்டிச்சிங் இருக்கு. கண்டிப்பா நான் வந்து இந்த சீட்ஸை பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி காரை பத்தி சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பில்டை வந்து நீங்க பாருங்க, ஒரு ஃபாஸ்டஸ்ட் லக்ஸரி செடன் அப்படின்னா நீங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். பென்ட்லி 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 ஆஸ் யூ செட் நீங்க சொல்லிட்டீங்க, ஃபாஸ்டஸ்ட் லக்ஸரி செடன் இன் தி வேர்ல்ட், மோர் தென் 300 பண்ணும். இது வந்து W12, அதாவது 12 சிலிண்டர் 6 லிட்டர் இன்ஜின், 6000 சிசி பெட்ரோல், சன்ரூஃப் இருக்கு. ஓகே, இன்டீரியர்ஸ் ஃபுல்லாவே ஹேண்ட் பில்ட் இன்ஜின் இருக்கு. காட்டுவாரு கண்டிப்பா ரியல் ஐஸ்ல நான் பாத்துட்டு இருக்கேன். கேமரால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சிம்பிள் ஆஃப் லக்ஸரினே நம்ம வந்து சொல்லலாம். பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கார் நீங்கள் டிரைவ் பண்ணி போகும்போது ரோட் பம்ப் இருந்துச்சுன்னா பம்பில் ஏறுற மாதிரியே தெரியாது அப்படின்றாங்க. ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட் நம்ம பார்த்தோம், நல்ல லெக் ரூம் இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார். நான் பின்னாடி உட்கார்றவங்களோட சீட்டை காட்டுறேன். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படுத்துட்டு பாட்டு பாடிட்டே ஓட்டலாம். பாருங்க, அடுத்த சவுண்டு கேட்டுருச்சு. மஸ்டாங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நான் அங்கே போயிடுவோம் ப்ரோ. பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன். பின்னாடி உட்கார்றவங்க வந்து ஜாலியாக படுத்துட்டே வரலாம். இதில் ஆக்சுவலி இப்போ வர வண்டி தான் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, சன்ரூஃபு, பேட்டரி ஷிஃப்ட், க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் இப்போ வர வண்டியில் தான். 2011 மாடலில், 2011லேயே வந்து அவங்க பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. டிசைன்லாம் அதே டிசைன் தான். ஹெட் லைட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க, உள்ள இன்டீரியர்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, தவிர ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த காலத்துலேயே அவங்க அந்த காலத்திலே போட்டாங்க. எல்லாத்துலையும் போட்டு அதுதான் ஒன்று ஒன்றா இப்போ வந்து நமக்கு இப்போ இருக்க காசு வருது. இது இப்போ வரைக்கும் ஷேப்பும் சொல்கிறேன், ஷேப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த கான்டினென்டல் ஜிடியாக இருக்கும், ஃப்ளைங் ஸ்பர் ஸ்பீடாக இருக்கட்டும், பென்டியாக இப்போ கண்டுபிடிச்சாங்க எஸ்யூவி மாடலில், மற்றபடி மல்சைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்போவே வந்து இது அந்த அளவுக்கு ஃபோர்காஸ்டிங். ஓகே, இப்படி தான் வரும் காரு, அந்த ஃபீச்சரை நம்ம இப்பயே வைக்கணும். ஆமாம், சொல்லணும் அப்படின்னா நம்ம சாம்சங் மொபைல் மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பென்ட்லியோட கீயை பார்க்கணும். இது இக்னிஷன் இப்படியும் ஆன் பண்ணலாம், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இருக்கு. ஓ, கீ ஃபாப் மாதிரி இது ஆக்ட் பண்ணும். ஆமாம், ஸோ பேண்டல் ஷிஃப்டும் இருக்குது அப்போவே. சூப்பர் ப்ரோ, ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. நம்ம பிரதர்ஸ் வந்து ரெண்டு பேர் நம்மள ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. Hello. பேர் என்ன? என் பேர் தீபக். தீபக், நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. கங்க்ராட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. தளபதி காரில் ஒரு டிரைவ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூம் கார்ஸில் வந்து நான் காரை பற்றி ஸ்டடி பண்ணேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், பூம் கார்ஸை பற்றியும் நிறைய விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பூம் கார்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம். கார் பையிங் மட்டும் கிடையாது, இன்கேஸ் உங்ககிட்ட கார் இருக்குது, நீங்கள் செல் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் பூம் கார்ஸில் வந்து உங்கள் கார்ஸை செல் பண்ணலாம் ஹாப்பிலி. இதை ஹாப்பி நோட் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ முடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை பை 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 சொல்லி தான் முடிப்பேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanjaya. Bye, 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 bye.